அனைவருக்கும் வணக்கம். திருக்கணித பஞ்சாகப்படி 2020 ஜனவரி மாதம் 24 தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். தமிழ் மாதப்படி விகாரி வருடம் தை 10 நாளில் சனி பெயர்ச்சி நடக்கிறது. நவகோள்களிலேயே சனி பெயர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் கர்மக்காரகன் என்றும் நாம் சொல்கிறோம். அதாவது ஜீவனம் மற்றும் தொழில்காரகனாக இருக்கிறான். ஒரு ராசியில் சனி பகவான் சஞ்சாரிக்கும் அந்த 2.5 காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தயவு தாட்சணையும் இல்லாமல் தலைகீழாக புரட்டி போடும் நீதியரசனாக சனி பகவான் இருக்கிறார். நமது சுய ஜாதகத்தின் சனி பகவானின் நிலையை பொறுத்து நல்ல பலனாகவோ அல்லது தீய பலனாகவோ அமையும். இப்போது சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்கு ஏழரை சனியானது விலகுகிறது. அதே நேரத்தில் கும்பத்திற்கு ஏழரை சனி துவங்குகிறது. இந்த முதல் 2.5 காலம் கும்ப ராசிக்கு விரய சனியாகும். ஏற்கனவே 2.5 சனியின் பிடியில் இருக்கும் மகர ராசிக்கு இது ஜென்ம சனியாகவும் தனுசுக்கு பாத சனியாகவும் சனி பகவான் பலன்களை தருவார். துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் கடக ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இந்த வருகிற சனி பயிற்சியானது 2.5 காலம் அமையும். நாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் 7.5 சனிக்காலம் ஆரம்பிக்கிறதே அப்படிங்கிற கலக்கத்தில் இருப்பீங்க. 30 வயதுக்குள் இருந்தால் முதல் சுற்றாக இது மங்கு சனியாகவும், 60 வயதுக்குள் இருந்தால் இது 2 சுற்றாக பொங்கு சனியாகவும், 3 சுற்றானது அந்திம சனியாகவும் பார்க்கப்படுகிறது. 30 ஒரு முறை ஒரு ராசிக்கு வந்து ஏறத்தாழ 2.5 தங்கியிருப்பார். சனி பகவான் கும்பராசிக்கு 12 வீடான மகர ராசிக்கு 2020 ஜனவரி 24 தேதி தனுசு ராசியிலிருந்து இடம்பெயர்கிறார். அதாவது 11 வீடான லாபஸ்தானத்திலிருந்து 12 வீடான விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் மாறுகிறார். இந்த முதற்கட்ட சனியை விரய சனி என்று நாம் சொல்கிறோம். இது ஏறத்தாழ 2.5 நீடிக்கும். அடுத்த 2.5 ஜென்ம சனியாகவும் அதற்கடுத்த சனி பாத சனியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போது 7.5 சனியானது கும்பராசிக்கு ஆரம்பித்திருக்கிறது. சனி பகவான் கும்பராசிக்கு விரய சனியாக தன்னுடைய பலன்களை எல்லாம் தரப்போகிறார். மகரம் கும்பம் ராசிகளுக்கு சனி பகவானே ராசி அதிபதி. அதுவும் கும்பராசியானது சனி பகவானின் மூலத்திரியோன வீடாகும். அதுவும் தனது ஆட்சி வீடான மகரத்தில் நின்று 12 வீட்டில் மறைவது என்பது தனது தீய பலன்களெல்லாம் இழந்து நன்மைகள் செய்யும் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் சனி பகவான். கோச்சார ரீதியில் சனி பகவான் நன்மை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஒருவர் 7.5 சனி காலத்தில் படாத கஷ்டமெல்லாம் படும் அதே வேளையில் இன்னொருவர் செல்வ வளமிக்க கோடீஸ்வரனாக மாறுவார். இது எப்படி மாறுகிறது என்றால் நமது சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாவரா அல்லது சுபரா என்பதை பொறுத்தே அமைகிறது. ஒருவருக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்து தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் கை கொடுத்தால் அவருக்கு செல்வ வளம் பெருகி எங்கேயோ சென்று விடுகிறார். இதே சனி பகவான் மோசமான நிலையில் இருந்தால் நிலைமை தலைகீழ்தான். இதனால் தான் சனி பெயர்ச்சியானது மற்ற பெயர்ச்சிகளை காட்டிலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சனி பகவான் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சிறிய பாடத்தை புகட்டி பிறகு நன்மையை செய்வார் என்பதை அனுபவித்தற்கு மட்டுமே தெரியும். ஆயினால் கர்மக்காரனாகிய சனி பகவான் 7.5 சனி காலத்தில் ஒருவரை சரியான பாடங்களை புகட்டி புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதுடன் அவருடைய தொழில் ரீதியான மாற்றத்தையும் கொண்டு வருவார். 30 ஒரு முறை ராசிக்கு வந்து சஞ்சாரிக்கும் சனி பகவான் ஒவ்வொரு சுற்றிலும் அதற்கு தகுந்தவாறு பலன்களை தருவார். பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பெருகி இருந்தால் அதனால் ஏற்படும் நன்மைகளை சனி பகவான் தடுக்க மாட்டார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது தனது 3 பார்வையாக 2 வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தையும், 7 பார்வையாக 6 வீடான ருணம் ரோக சத்துருஸ்தானத்தையும், 10 பார்வையாக 9 வீடான தர்மஸ்தானத்தையும் பார்க்கிறார். இளம் வயதுக்காரர்களாக இருந்தால், அதாவது 35 வயதிற்குள் இருந்தால் இது முதல் சுற்று மங்கு சனியாக இருக்கும். முதல் சுற்று சனி எப்பொழுதும் சோதனைகள் தடைகள் நிறைந்ததாக இருக்கும். முதலில் தீய பலன்களை தரும் சனி பகவான் 7.5 சனி முடிவில் நன்மைகளை அளித்தருவார். இதனால் தான் சனி பகவானை கெடுத்து கொடுப்பவர் என்று கூறுகிறார்கள். சனியை மந்தன் என்று சொல்லுவோம். 7.5 சனி காலத்தில் மாணவர்களுக்கு சரியாக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வராது, கவனமெல்லாம் செதறும், ஞாபக சக்தி குறையும். இதனால் வர நல்ல மார்க் எடுத்தவங்கெல்லாம் ஒரு சப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதும் கூட போராட வேண்டி வரும், கடுமையாக உழைக்க வேண்டி வரும். சனியும் கெட்டு புதனும் பலவீனமாகி
அந்த திசை நடக்கும்பொழுது படிப்பில் டிஸ்கன்டினியூ செய்ய வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம். ஒரு சிலர் டியூஷன், கோச்சிங் சென்டர் அப்படின்னு போய் அதற்காக அதிக செலவு செய்ய நேரிடலாம். சிலருக்கு திருமணங்கள் தள்ளி போகும், இன்னும் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படும். உங்கள் பேச்சுக்கள் குடும்பத்தில் பகை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்றவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் பேச்சில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போவது என்பது இந்த காலகட்டத்தில் விவேகமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகமாகும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். பாதுகாப்பாக ஹெல்மெட் போட்டு பயணம் செய்யணும். அலைச்சல் அதிகமாகும். வேலை தேடுபவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. அதனால் கிடைச்ச வேலையை இப்போது உதறாதீங்க, தக்க வைத்து கொள்ளுங்கள். இந்த பலன்கள் எல்லாம் அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவரவர் தசா புத்தி, சனி பகவானின் நிலை மற்றும் சாதக பாதகங்களை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக சொல்லணும்னா, கும்பராசியாக இருந்து சிம்மம், விருச்சிகம், மீன லக்னமாக இருந்தால் ஆரம்பத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் மிக அற்புதமான பலன்களை பெறுவார்கள். திடீர் தனவரவு, வெளிநாட்டு வேலை, உத்தியோக உயர்வு, குடும்பத்தின் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும். தந்தை மற்றும் இளைய சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படும். ஏசி கார், ஏசி ரூமில் இருப்பார்கள். அதுவும் சனி தசை அல்ல புத்தி இருந்தால் இவர்கள் நிலையே வேறு. பொங்கு சனி உள்ளவர்களுக்கு இது அற்புதமான காலமாக அமையும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். இதனால் வரை நாம் சேர்த்து வைத்த பணத்தை வந்து பிள்ளைகளுடைய படிப்புக்கும் அவர்களுடைய திருமணத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டிய வரும். வீடு கட்டுவதற்கு பணம் வந்து சேரும். ஹவுசிங் லோன் அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பெட்ஸா வைத்து தொழில் செய்பவர்கள் கடைகளை விரிவுபடுத்தி அதன் மூலம் லாபத்தை பெருக்குவார்கள். பொங்கு சனி காலத்தில் பணவரவு அதிகமாகும் பொழுது நமக்கு கர்வம், ஆணவம் போன்றவையெல்லாம் தலைதூக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஆடினோம்னா சனி பகவான் தான் கொடுத்ததையெல்லாம் பிடுங்கிக் கொள்வார். அதனால் கொஞ்சம் தலைக்கணம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இதுவே மிதுனம், கடகம், கன்னி, மகர லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதும் போல் சாதாரண வாழ்க்கையாக இருக்கும். ஏழை சனி காலம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கெட்டிருந்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ரிஷபம், துலாம், கும்பம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையிலிருந்து திசை நடத்தினால் நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக தீய பலன்கள் இருக்காது. மேஷம் மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி காலம் கொஞ்சம் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ஏழரை சனி காலத்தில் ஒருவர் தனது பூர்வீக சொத்துக்களை விற்க நேரிடலாம். இதனால் மன சஞ்சலம் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரக்தி ஏற்படும். சரியாக தூக்கம் வராது. நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதாக உணர்வார்கள். தான் கும்பிடும் தெய்வங்களை எல்லாம் கைவிட்டு விட்டதாக எண்ணி பில்லி சூனியம் போன்றவற்றின் மீது நம்பிக்கை வச்சு அதுக்காக அடிக்கடி பணத்தை விரயம் செய்வாங்க. ஒரு சிலருக்கு காலில் அடிபட்டு ஊனம் ஏற்படலாம். பாதம் சம்பந்தமான மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, ஆணிக்கால் போன்ற நோய்கள் ஏற்படலாம். இந்த நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக இருந்து செயல்பட்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதெல்லாம் கர்ம காரணங்களாக சனி பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நாம் செய்த பூர்வ ஜென்ம வினைகளுக்கேற்ப நிற்பதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் சனி பகவானை வணங்கி உடல் உணவுற்றோர் மற்றும் முதியவர்கள் போன்றோருக்கு உதவி செய்தால் நாம் செய்யும் அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக அமையும். அதற்கு சனி பகவான் நல்வழி விடுவார். மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.